அருமையான காலை வேளையிலே இந்த சமூக வலைத்தளம் ஊடாக உங்களை நாங்கள் சந்திப்பதிலும் ஆண்டவருடைய வழிபாட்டிலே கலந்து கொள்வதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் இன்றைய நாளிலே தேவனை ஆராதிக்கும் முகமாக எங்கள் இருதயங்களை நாங்கள் நேராக்கி ஒருமனைப்படுத்தி ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். சங்கீதம் 138 முதலாம் இரண்டாம் வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபைகளின் நிமித்தம் உமது உண்மைகள் நிமித்தமும் உமது வார்த்தையை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாவங்களிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கின்றீர். ஆம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நர்மையான காலை வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்து ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஒருநிலைப்படுத்தி உம்மை வழிபடும் முகமாக உம்மை ஆராதிக்கும் முகமாக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட உம்முடைய தேவ கிருபையை எங்களுக்கு தரும்படி காஜபிக்கின்றோம். நாங்கள் ஒருமைப்பாடுள்ளவர்களாக ஆண்டவரே எங்களுடைய அந்நியொன்னி ஐக்கியத்தை நாங்கள் வளர்த்து கொள்ளுகின்றவர்களாக ஆண்டவரே எங்களுடைய தேவனை நாங்கள் முழு இருதயத்தோடும் தேடி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்மை வழிபடத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தரும்படிக்காக ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய தேவ கிருபை எங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வர முடியாமல் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிரம்புடைய தேவ கிருபையையும் இரக்கத்தையும் ஆண்டவரை கொடுக்கும்படி காஜபிக்கின்றோம். நாங்கள் உம்மை பாடவும் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் எங்களுக்கு உம்முடைய தேவ கிருபையை தரும்படி காஜபிக்கின்றோம். இந்த வழிபாடை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் மூன்றாவது பாடலை பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே.
பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே கூட அவருடைய சன்னிதானத்தில் பாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 100 கூறப்படுகிறது. இந்த நாட்களிலும் கூட வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நாங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமாய் எங்களுக்கு எதிராய் மாறி நாங்கள் நம்பாத காரியங்கள், எங்களுக்கு செய்ய முடியாத காரியங்கள், எங்களால் ஒன்றுமே முடியாது என்ற தருணங்கள் இந்த நாட்களில் வந்துள்ளன. அந்த மாதிரி நாட்களில் இந்த சங்கீத வசனத்தில் கூறப்படுகிறபடி மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே எப்படி நாங்கள் அவருடைய சன்னிதானத்தில் வருவது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேதனைகளிலும் எல்லா துயரங்களிலும் எல்லா நோய்களினுடையிலும் எங்களை தப்புவித்து எல்லாவற்றிலும் எங்களை மேற்கொள்ள அவருடைய புது பலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்காதவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரை சந்தோஷமாக நாங்கள் கரங்களை தட்டியும் ஆராதனை செய்து எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்து அவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் தலையை நீர் உயர்த்தினீர் என்று சொல்லி இந்த பாடலை நாங்கள் சேர்ந்து எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடும்படியாக வேண்டுகிறோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல, பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், எல் எல்லோகில் எல் எல்லோகில் எல் எல்லோகில் உம்மை துதிப்பேன், எல் எல்லோகில் எல் எல்லோகில் எல் எல்லோகில் உம்மை துதிப்பேன், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன், இடல் படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர், உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர், எல் எல்லோகில் எல் எல்லோகில் எல் எல்லோகில் உம்மை துதிப்பேன், எல் எல்லோகில் எல் எல்லோகில் எல் எல்லோகில் உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல, வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர், வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர், பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர், பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர், ஹெல் எல்லோகில் ஹெல் எல்லோகில் ஹெல் எல்லோகில் உம்மை துதிப்பேன், ஹெல் எல்லோகில் ஹெல் எல்லோகில் ஹெல்
உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. நன்மைகளை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்த தகப்பனாய் இருந்து ஆண்டவரே நான் வேண்டின பொழுதெல்லாம் வேண்டினோர் எல்லாரும் என்னை கைவிட்ட பொழுதிலும் நான் வேண்டியதற்கும் அதிகமாய் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தின் மழையை எனக்கு பொழிந்த தகப்பனே ஆண்டவரே நான் உம்மை விட்டு தூரமாய் போனேன். உம்முடைய ஆண்டவரே வசனங்களை கை கொள்ளாமல் போனேன். நீர் காட்டின வழிகளை நான் விட்டு தூரமாய் போனேன் ஆண்டவரே. நீர் காட்டின பாதைகளை நான் மறந்து போனேன் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே நீர் என்னை மறக்காமல் நீர் நான் செய்த பாவங்களை பொருட்படுத்தாமல் எனக்காக எமக்காக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு மனு உறவு எடுத்து வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் அந்த பார சிலுவையில் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பாவம் அறியாத நீங்கள் ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக பரிகார பலியாக உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே ஒப்படைத்ததை நினைத்து ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே யார் என்னை பொருட்படுத்தாத போதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கண்கள் ஆண்டவரே கண்டு ஆண்டவரே என்னை ஆண்டவரே என்னை பொருட்படுத்தி உம்முடைய பாதுகாப்புக்குள் என்னை ஆண்டவரே வைத்து ஆண்டவருடைய செட்டைக்குள் எனக்கு பரிபூரண அடைக்கலத்தை கொடுத்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் சேர்த்து புல்லுள்ள இடங்களில் ஆண்டவரே என்னை மேய்க்க செய்த நல்ல ஒரு மேய்ப்பராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்பா உம்முடைய அழகான கண்கள் ஆண்டவரே என்னை கண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி சோதனைகளை ஜெயிக்க செய்து ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் என்னை நாங்கள் அனைவரும் கூடி எங்களுடைய மன்றாட்டு ஜெபங்களை நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலும் கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே நேரத்திலே எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற சவால்களை நாங்கள் எவ்வாறு முகங்கொடுப்பது ஆண்டவரே. திருச்சபை வாழ்க்கையிலே நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பணிகளிலும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கிருபையும் எங்களுக்கு தரும்படி காஜபிக்கின்றோம். வித்தியாசமான சூழ்நிலையை நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் முகம் கொடுக்கின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அரசியல் சார்ந்தவைகளாக இருக்கலாம், வறுமை இனிமாய் சுவாமி எங்களுடைய பொருளாதாரம் சார்ந்தவைகளாக இருக்கலாம், நாங்கள் முகம் கொடுக்கின்ற வியாதிகளாக இருக்கலாம் சுவாமி. இவைகளுக்கு நாங்கள் இவைகள் மத்தியிலே நாங்கள் உம்முடைய சுகத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக இனிவரும் நாட்களிலே திகழத்தக்கதாக உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தரும்படி காஜபிக்கின்ற ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே எவ்வாறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தாலும் ஆண்டவர்களே அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய கிருபையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை நாடி இருக்கத்தக்கதாக உம்மையே நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படி காஜபிக்கின்றோம். திருச்சபையாக நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய தேவ வல்லத்தில் எங்களுக்கு தரும்படி காஜ வைக்கின்றோம்.
திருச்சபைகளுக்கூடாக முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பணிகளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி காஜபிக்கின்றோம். நாங்கள் உம்மை எப்பொழுதும் போற்றி மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்திலே சார்ந்திருக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:35 தொடக்கம், 10:8 வரை. வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:35 தொடக்கம், 10:8 வரை. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்பதே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 3 கால முடக்குதல் அனுபவத்திலிருந்து நாம் இயல்பு வாழ்வுக்கு வெளியிலே வந்திருக்கின்றோம். திருச்சபை சமூகமாக நமக்கு முன்னாலே இருக்கின்ற அழைப்பு என்ன என்பதை இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமாக. எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கின்ற இந்த வேளையில் உம்முடைய மேலான பிரசன்னத்தை தாரு. என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே மகிழ்வை ஏற்படுத்துவதாக, ஆமீன். இன்று நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை சுற்றி இருந்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து உறவாடிய சீடர்களை முதல் முறையாக ஆண்டவர் இயேசு திருப்பணிக்காக வெளியிலே அனுப்புகின்ற சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே 3 காலம் ஒரு வித்தியாசமான வாழ்வின் அனுபவத்துக்கூடாக நாம் கடந்து வந்தோம். இந்த 3 முடக்குதல் வாழ்வின் அனுபவம் இயேசுவோடு உறவாடவும் இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளவும் நமக்கு வழியமைத்திருந்தது. இப்பொழுது நாம் அந்த அனுபவத்திலிருந்து வெளியிலே வந்திருக்கின்றோம். கிறிஸ்தவ சமூகமாக நாம் எவ்விதமாக இனி வாழப்போகின்றோம்? திருமறை நமக்கு தருகின்ற அறிவுரைகளை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து உங்கள் முன்வைக்கின்ற முதலாவது சிந்தனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவுள்ளத்தை கொண்டிருங்கள் என்று உங்களுக்கு முன்னாலே இறை வார்த்தை ஒரு ஆலோசனையை
முன்வைக்கின்றது. மத்தேயு 9:36 திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் என்று இந்த மத்தேயு நற்செய்தியாளர் அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வையை நாம் பார்க்கிறோம். ஒரு விரிவான ஒரு பார்வை, தன்னை சுற்றியிருக்கிறவர்களை குறித்த சிந்தனைகளை அது கொண்டு வருகிறதை நாம் காணுகின்றோம். இந்த இடத்திலே பரிவு என்று சொல்லுகின்ற பொழுது மற்றவரின் துன்பங்கள் துரதிர்ஷ்டங்களில் அனுதாபமும் அக்கறையும் கொள்வதை குறித்து இந்த பரிதாபம் என்பது சொல்லப்படுகின்றது, அல்லது இந்த பரிவு என்பது சொல்லப்படுகின்றது. ஒருபுறம் அனுதாபம் மாத்திரம் இருப்பது மாத்திரமல்ல, அது அக்கறை சார்ந்த ஒன்றை அது வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது பரிவினுடைய முழுமையை காணுகின்றது. ஆண்டவராக இயேசுவினுடைய பரிவுள்ளத்தை குறித்து நாம் திருமறை வாயிலாக நாம் சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய பரிவுள்ளமானது ஒரு விரிவானதும் தனக்கு அருகிலே இருப்பதை தனக்கு அருகிலே இருக்கிறவர்களில் கரிசனை கொள்வதையும் அது சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு தன்னை சுற்றி உள்ளவர்களை தனக்கு அப்பால் உள்ளவர்களை குறித்து அவர் சிந்திக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தன்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்வின் நிலையை குறித்து அவர் பரிவு கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 10:16 ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், எனக்கு வேறு கொட்டில்களும் உண்டு, எனக்கு அருகிலே இருக்கின்ற ஆட்டு கொட்டில்களை விட வேறு கொட்டில்களும் உண்டு என்று இயேசு சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். தனக்கு தொலைவிலே காணப்படுகின்றவர்களுடைய நலனிலும் தனக்கு பரிவு இருக்கிறது, கரிசனை இருக்கின்றது என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அண்மையிலே 2 முன்பதாக அமெரிக்காவிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் நமக்கு ஒரு மனவேதனையை கொண்டு வந்தது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், ஒரு கருப்பினத்தவர், ஒரு வெள்ளைக்கார போலீஸ் அதிகாரியினால் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் பல வேளைகளிலே எங்களுக்குள்ளே ஒரு பரிவு நிலையை கொண்டு வருகின்றது. அந்த சூழலிலே வாழ்ந்த மக்களினுடைய ஆர்ப்பாட்டங்கள், இனவாதத்துக்கு எதிரான குரல்கள் இன்றைக்கு மிகவும் பிரபல்யமாகி கொண்டிருக்கின்றது. இலங்கையில் வாழுகின்ற மக்களாக நாம் அந்த சம்பவத்திலே பரிவு கொள்ளுகின்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அது தவறு அல்ல. ஆனாலும் அதே தினத்திலே, 25 அதே தினத்திலே எம்முடைய நாட்டிலே அழுக்கம தர்பார் நகரைச் சேர்ந்த 14 தாரிக் என்கின்ற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனும் நம் நாட்டின் போலீசாரினால் தாக்கப்பட்ட சம்பவத்தையும் நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனக்கு அருகிலே என்னுடைய நாட்டிலே இருக்கிறவர்கள் மீது, எனக்கு அருகாமையிலே இருக்கிறவர்கள் மீது என்னுடைய பரிவு, அவர்கள் மீது நான் கொள்ளுகின்ற கனிவான இரக்க மக்கரை எவ்விதமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய பரிவு உள்ளத்திற்கு நாங்கள் வாழுகின்ற சூழலிலே இந்த ஊடகங்கள் பலவிதங்களிலே செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை கூடாய் நாம் கடந்து போகின்றோம். ஊடகங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ அதிலே நாம் மனம் ஈர்க்கப்பட்டவர்களாக, அதை சார்ந்து செல்லுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு அருகிலே இருக்கிறவர்களை சில வேளைகளிலே நாம் மறந்து போகின்றவர்களாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த ஐஸ்வர்யவான் விட்ட ஒரே ஒரு பிள்ளை தன்னுடைய வீட்டு வாசல் அருகே இருந்த அந்த லாசருவை அவன் கவனிக்காமல் போனது ஒன்றுதான். இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களில் ஒரு விரிவான பரந்துபட்ட ஒரு பரிவுள்ளம் எங்களுக்குள்ளே இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று 3-4 முன்பதாக சுனில் என்கின்ற ஒரு ஆட்டோ சாரதிகள் சங்கத்தின் தலைவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை நாம் பார்த்திருப்போம். இந்த நபர் தன்னுடைய சங்கத்தைச் சேர்ந்த தன்னுடைய நண்பரில் அவருடைய தேவை, அவருடைய லீசிங்கை கட்ட முடியவிதான ஒரு சூழ்நிலையிலே அவருக்காக குரல் கொடுக்க சென்று அவர் மரணித்து போனார் என்று பார்க்கின்றோம்.
இவ்விதமான ஒரு சூழ்நிலைக்கூடாக நாங்கள் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களில் இவ்வளவுக்கு நாங்கள் பரிவுள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினிடத்திலே காணப்பட்ட அந்த பரிவுள்ளத்தை பார்க்கிற பொழுது அது வரையறைகளை தாண்டிய ஒன்றாக, தன்னுடைய சுய விருப்பங்களை தாண்டிய ஒன்றாக, அது நீதியின் பக்கம் நிற்கின்றதான ஒரு பரிவுள்ளத்தை கொண்டதாக அது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த அமெரிக்காவிலே நடந்த இந்த சம்பவத்திலே சில காணல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய குடியிருப்புகளிலே வாழ்ந்த கருப்பினத்தவர்களுக்கு முன்பாக சென்று முழங்கால் படியிட்டு அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். 9 வயது நிரம்பிய ஒரு வெள்ளைக்கார சிறுமி அழுது அழுது அவள் சொல்லுகின்றாள், கருப்பினத்தவர்களின் உயிர்களுக்கும் பெருமதி இருக்கிறது என்று சொல்லுகின்றாள். என்னுடைய இனம், நான் சார்ந்த ஒரு சமூகம் என்கின்ற எல்லையை தாண்டிய, வரையறைகளை தாண்டிய ஒரு இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பார்க்கிற பொழுது சமாரியர்கள் யூதர்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய வரையறைகளை தாண்டி சென்று அந்த சமாரிய பெண்ணிலே அவர் பரிவு கொண்டவராக அவளுக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தவர் செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். குஷ்டரோகிகளுக்கு அருகிலே செல்ல முடியாத சூழ்நிலையிலே குஷ்டரோகிகளை அவர் தொட்டு குணமாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இவ்விதமாக கிறிஸ்து இயேசுவின் பரிவுள்ளத்தை நாம் கொண்டிருக்க இந்த நாட்களிலேயே நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் வாசித்த திருமறை பகுதியிலிருந்து வருகின்ற 2வது சிந்தனை, காலத்தின் தேவையை சரியாக அடையாளம் காணுங்கள். மத்தேயு 9:37 வசனத்தில், அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய நிதானமான பார்வையும் பரிவுள்ளமும் தேவையை சரியாக அடையாளம் காண வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 9:38 வசனத்திலே, உரிமையாளரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த தேவை உள்ளவர்களின் பிரதிநிதிகளாக நீங்கள் செயற்படுங்கள் என்று இயேசு ஒரு அழைப்பினை அங்கே முன்வைக்கின்றார். அறுவடை என்பது, விளைச்சல் என்பது ஒரு வாழ்வை குறிக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. அந்த வாழ்வு ஆண்டவருக்குரியதாயிருக்கிறது, அது ஆண்டவருக்கு சொந்தமாயிருக்கிறது. இதைத்தான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 1வது கடிதம் 3:6 வசனத்திலே சொல்லுகின்றார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளைவிக்க செய்கிறவர் ஆண்டவராயிருக்கிறார். அந்த விளைச்சல், அந்த அறுவடை, அந்த வாழ்வு ஆண்டவருக்கானது. ஆகவே அதன் தேவையை சரியாக அடையாளம் காணவில்லை என்றால் அந்த வாழ்வு விரயமாகிவிடும், அழிந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஜார்ஜ் ஃப்ளட்ஸ் என்பவர் இறுதியாக அவர் மறிக்கின்ற தருவாயிலே இவர் சொன்ன காரியம், ஐ கான்ட் பிரீத், என்னால் சுவாசிக்க முடியவில்லை. இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழலிலே இவ்விதமான அனுபவங்களுக்குடாக பலர் காணப்படுகின்றார்கள். இன்று விசுவாசிகளாக எங்களுடைய தேவை என்னவாயிருக்கிறது, நம்மை சுற்றியிருப்பவர்களுடைய தேவை என்னவாயிருக்கிறது, இந்த நாட்டினுடைய தேவை என்னவாயிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் இனம் கண்டுகொள்ளவும், அந்த வாழ்வின் பிரதிநிதிகளாக, அந்த தேவையின் பிரதிநிதிகளாக நாம் ஒவ்வொருவரும் செயற்படவும் வேண்டிக் கொள்ளவும் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த திருமறை பகுதியிலிருந்து வருகின்ற 3வது சிந்தனை, உங்களுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டவர்களை கூட்டி சேருங்கள். மத்தேயு 10:6 வசனத்திலே இங்கே சொல்லப்படுகின்றது, மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இஸ்ரேல் மக்களிடையே, இஸ்ரேல் சமுதாயத்துக்குள்ளேயே சிதறடிக்கப்பட்ட நிலையிலே ஏழைகளாக, பெண்களாக, பலவீனர்களாக, பாவிகளாக, கலிலேயர்களாக, பார்வையற்றவர்களாக, அங்கவீனர்களாக பலர் அங்கே காணப்படுகின்றார்கள். இவ்விதமாய் உங்களுக்குள்ளே காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகின்றார். 10:7-8 வசனங்களிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது, இவ்விதமாய் கண்டுபிடிக்கப்படுகிறவர்களுக்கு விண்ணரசை குறித்து பறைசாற்றுங்கள், அவர்களை குணமாக்குங்கள், அவர்களுக்கு உயிர் கொடுங்கள், அவர்களை நலமாக்குங்கள், அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். உங்களுக்குள்ளே இருக்கின்ற, உங்களுக்குள்ளே முதலில் உங்களுடைய சிஸ்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே என்ன குறைவுகள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காணுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகின்றார். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை சரி செய்யுமாறு ஆண்டவர் சொல்லுகின்றார்.
என்னுடைய குடும்ப வாழ்வை சரி செய்யுமாறு ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னுடைய திருச்சபை ஆன்மீக வாழ்வை சரி செய்யுமாறு ஆண்டவர் சொல்லுகின்றார். எங்களுடைய சமூக வாழ்வை சரி செய்யுமாறு ஆண்டவர் சொல்லுகின்றார். எங்கே குணமாக்குதல்கள் தேவைப்படுகிறதோ, எங்கே காயங்கள் தேவைப்படுகின்றதோ அந்த காயங்களை குணமாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். எங்கே விசுவாச வாழ்விலே தளர்வுகள் இருக்கிறதோ, செத்து போன நிலைகள் இருக்கிறதோ அந்த இடங்களிலே உயிர் கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். எங்கெல்லாம் மனங்கள் பிழையான வழிகளிலே சிந்தனைகளிலே அழுக்கடைந்ததாக இருக்கிறதோ அவற்றை நலமாக்குங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இன்றைக்கு வாழ்வின் பலவிதமான கட்டுக்களிலே வாழுகிறவர்களுக்கு விடுதலை அளியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்குள்ளே காணாமல் போன சிதறடிக்கப்பட்டவர்களை கூட்டி சேருங்கள் என்ற அழைப்பினை ஆண்டவர் இயேசு முன்வைக்கின்றார். இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கின்ற சமூகமாக எவ்விதமாய் ஆண்டவர் இயேசுவோடு இருந்து பணிக்காக அனுப்பப்பட்ட சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த ஆலோசனைகளை சொன்னாரோ, அதே போல இந்த 3 மாத கால முடக்குதல் வாழ்வின் அனுபவத்திலிருந்து வெளியிலே ஆண்டவரால் அனுப்பப்பட்ட சீடர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய சூழ்நிலைகளில் இருந்து சொல்லுகின்ற ஆலோசனையை நம்முடைய மனதிலே கொண்டவர்களாக, இன்றைக்கு 3 மாத கால இந்த முடக்குதல் அனுபவ வாழ்விலிருந்து வெளியே வந்திருக்கிற நாம், எங்களுக்கு முன்னாலே இருக்கிற சவால்களை எதிர்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு முன்வைக்கின்ற இந்த ஆலோசனைகளை கடைப்பிடித்து வாழ நம்முடைய வாழ்வை நாம் ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவர் தாமே அவருடைய கிருபை கூடாய் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமே. வழிபாட்டுக்கு நிறைவாக யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 404வது பாடலை பாடுவோம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிரப்புகிறார். மகிமையின் நாமத்தின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ள தாக்கில் நடந்திடினும் மாபெரும் திங்குக்கும் அஞ்சேன். கர்த்தரின் நோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் போலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரேன், தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றாயத்தம் செய்தார். என்னை தவணையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். என்னை தவணையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே,
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலங்கள் தோறும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகின்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான பரிசுத்த நாள் காலை வேளையிலும் உம்முடைய தூய பிரசன்னத்தை எங்களுக்குள்ளே உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தந்த அருமையான வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி வல்லமுள்ள பிதாவே, இந்த சமூக வலைத்தளம் ஊடாக இந்த வழிபாட்டில் இணைந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றோம். வல்லமுள்ள கர்த்தாவே, அவருடைய நன்றி பலிகளை துதிகளை ஆண்டவரில் ஏற்றுக்கொண்டு அவருடைய குறைவுகளை மன்னித்து அவருடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராக நீர் இருக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அதை தங்களுடைய உள்ளத்திலே பதித்து நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய வாரத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்முடைய சமூகத்தோடு வழிநடக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். கடந்து போன காலங்களிலெல்லாம் கூட இருந்த தேவரீர் இந்த வாரத்திலும் உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை நீர் மூடி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே, தங்களுடைய விசேஷமான நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் நினைவு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளோடு எங்கள் கூட இருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுவயினங்கள் பலனங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய தூய திருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. இதோ கர்த்தாவித வாரத்திலும் அவருடைய பிரயாசங்களையும் நீர் வாய்க்க பண்ணுங்கள். இயல்பு வாழ்வுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீரே உம்முடைய கரத்தினாலே நீர் நடத்தி செல்லும்படியாக வேண்டி நிற்கின்றோம். வல்லமுள்ள கர்த்தாவே, எப்பொழுது உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் உமக்காய் வாழவும் சாட்சி பாரவும் நீங்கள் கிருபை செய்யுங்கள். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துவோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு பணிவோடும் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, விராட்சியம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களை வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு மன்னிக்கிறது போல கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளனாகிய தூய ஆவியின் நல்லுறவு, வழிநடத்தல், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சுகம், பலம், ஜீவன் நம் அனைவரோடும், நம்முடைய ஜெபத்துக்குட்பட்ட அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலமும் கூட இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகின்றோம். சில அறிவிப்புகளை உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலே ஆலயத்திலே ஜெபத்துக்காக ஆலயம் திறந்திருக்கிறது என்பது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இன்று காலை 8 மணி தொடக்கம், 10 மணி வரை ஆலயம் ஜெபத்துக்காக திறந்திருக்கும். ஊழியர்கள் அங்கே இருப்பார்கள். நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் ஆலயத்திலே வந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியும். எங்களுடைய நாட்டினுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். மீளவுமாக வணக்க ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய திருச்சபை தலைவரனுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே எதிர்வருகின்ற வாரத்திலே சுமார் 50 பேரோடு வழிபாடுகளை நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தங்களை மேற்கொள்ளுகின்றோம். ஆகையினாலே இது குறித்த அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு இந்த வாரத்திலே வந்து சேரும். அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையிலே தயவு செய்து இந்த வழிபாடுகளிலே பங்கு பெற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக 50 பேர் என்கின்ற இலக்கம் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதனாலே சிலவர்களிலே வழிபாடுகள் நேரமாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஒரு வழிபாட்டுக்கு பதிலாக 2 அல்லது 3 வழிபாடுகளை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே நேரங்கள் உங்களுக்கு அறியத்தரப்படும். ஆகவே 50 பேர் கொண்ட குழுக்களாக நாம் ஞாயிறு வழிபாடுகளிலே இணைந்து கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இது குறித்ததான தகவல்கள் வகுப்பு வழிகாட்டிகளுக்கு ஊடாகவும்
எங்களுடைய வழிகாட்டிகளுக்கூடாகவும் உங்களுக்கு வந்து சேரும். தயவு செய்து நீங்களும் உங்களுடைய வகுப்பு வழிகாட்டிலே தொடர்பு கொண்டு இது குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இத்தற்போது இருக்கின்ற சுகாதார வழிநடத்தல்களை அடிப்படையாக கொண்டு இந்த வழிபாடுகளை நாங்கள் இணைந்து கொள்வோம். ஆகவே தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட செபங்களிலே இந்த ஆயத்தங்களுக்காக செபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாத்திரமல்ல உங்களுடைய கொடைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்து எதிர்வருகின்ற வாரத்திலே அவற்றை ஆலயத்திலே சேர்க்கும்படியும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.